புரட்சி தமிழகம் கட்சியினுடைய சார்பாக நிறுவனர் தலைவர் என்கின்ற முறையிலே நான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன். நான் என்னுடைய சமூக சொந்தங்களை பார்ப்பதற்காகவும் அவர்களுடைய எழுச்சியை பார்ப்பதற்காகவும் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய அடிமை சாசனம் அவிழ்க்கப்பட்டு புரட்சி சாசனம் படைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம். நாங்கள் என்றும் அடிமைகள் அல்ல, நாங்கள் விவசாயிகள், நாங்கள் ஏர்வலர்கள், நாங்கள் வந்து விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின வகுப்பில் நாங்கள் சேர்க்கப்பட்டோம், திணிக்கப்பட்டோம் என்பதை நாங்கள் ஆணிவேர்த்தனமாக நாங்கள் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதனால் எங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வேண்டாம், எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டும், தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற அரசாணை வெளியிட வேண்டும், நாங்கள் எஸ்சி பட்டியலிலிருந்து வெளிவர வேண்டும். இதுதான் எங்களோட நோக்கம், அதற்காக தான் இந்த கூட்டம் கூடியிருக்கின்றது. அதில் நானும் ஒரு சொந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அங்கமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். நன்றி. ரமேஷ், புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர். மு பாலு, புதிய தமிழகம் கட்சி மாவட்ட இளைஞரணி செயலாளர். கடந்த 15-20 ஆண்டு காலமாக புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் கோரிக்கை சட்டசபையிலும் ஒலித்து கொண்டு தான் இருந்தது. தற்போது தமிழகம் எங்கும் பட்டி தொட்டியெல்லாம் இந்த கோரிக்கையானது வலுப்பெற்று கொண்டு மக்கள் ரோட்டில் இறங்கி போராட தயாராகியுள்ளார்கள். இந்த போராட்டத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்றால் இந்த வருகின்ற சட்டசபை தேர்தலை இந்த தேவேந்திர குல மக்கள் அடியோடு புறக்கணிப்பார்கள். இந்த போராட்டம் இங்கிருந்து தொடங்கி தமிழகம் முழுவதும் தொடரும். இந்த போராட்டத்திற்கு வந்திருக்க அனைத்து தேவேந்திர குல மக்களுகளும் உரிமைக்காகவும் அவர்களது கௌரவத்துக்காகவும் இங்கே கொண்டு வந்து நின்றிருக்கிறார்கள். பணம் கொடுத்து சேர்க்கவில்லை, அவரவர்கள் இங்கே உணர்வாக வந்து நிற்கிறார்கள். அதே போன்றுதான் நாங்களும் அமைப்பு பாராமல் இந்த சங்கத்திற்கு நாங்களும் வந்து இதில் பங்கு கொண்டு எங்களது சிறு அர்ப்பணிப்பை நாங்கள் இங்கே தருகின்றோம். நன்றி, வணக்கம். எம்ஏ துரைபாண்டியன், நான் திமுக விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர். திருச்சியில் தேவேந்திர குல வேளாளர் சங்கம் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க, அழைப்புகள் கொடுத்தாங்க, அந்த அழைப்புகளை ஏற்று வந்திருக்கேன், அவ்வளோதான். என்ன காரணத்துக்காண்டி இந்த கூட்டத்தில் கலந்துருக்கீங்க? சங்கத்தை மதித்து சங்கத்தோட தலைவர் வந்துட்டு ஒரு நியாயமான ஆள், பொதுவான ஆள், இவர் ஒரு தலைவராக உருவெடுத்தாக்க இந்த சமூகத்துக்கு நல்ல செய்வார்ன்ற நம்பிக்கையில் வந்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளன்ற அரசாணை வந்து கொஞ்சம் தாமதிச்சுட்டு இருக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது இதில் மேலே நீங்கள் மத்திய அரசுக்கு சொல்ல வர கருத்து என்ன? நிச்சயம் இந்த கூட்டத்தில் வந்து வலியுறுத்துறதுனால தான் நாங்களே கலந்துருக்குறோம். நான் கலந்துருக்கிறேன், பக்கத்து பஞ்சாயத்து தலைவர் விக்னேஸ்வரன் கலந்துருக்கிறாரு, அங்கிட்டு இன்னொரு பக்கத்து தலைவர் ஆதிசுவன் கலந்துருக்கிறாரு. இது மாதிரி வந்து இன்னும் நிறைய பஞ்சாயத்து தலைவர் கலந்துருக்கிறதுக்கு காரணம் இந்த அரசாணை வழங்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்திருக்கோம். அது அறிவிக்கும் வரை அனைத்து கட்சியும் தேவேந்திரர்கள் ஒன்று கூடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க, இந்த மக்களோட பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நீங்கள் விரும்புகிறீங்களா? உறுதியாக பட்டியல் வெளியேற்றம் வரும், அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் கூடியிருக்கோம். பட்டியல் வெளியேற்றம் வெளியிடப்படலை அப்படின்னா தொடர் போராட்டம் நடைபெறும். ஏங்க, பட்டியல் இனத்திலே தொடரணும் யாரும் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து அறிவிக்கிறது வரைக்கும் எங்களோட தொடர் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, இப்போ இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடப்பில் போடப்பட்டிருக்குது, இது வந்து தாமதிச்சா இந்த மக்களோட போராட்டங்கள் வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குமா, இல்லை அரசாணையோட முடிஞ்சிருமா? அரசாணை வெளியிடுறது வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் நடக்கும். இந்த தேவேந்திர குல வேளாளர் இனத்தின் 7 பிரிவுகளையும் ஒன்றாக எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அனைத்து கட்சிகளும் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சிகளாக எல்லாமே ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம், நடக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைப்பை சேர்ந்த எல்லாரும் நாங்கள் கூடியிருக்கோம். வண்ணாரப்பேட்டை கல்யாணத்திலே எங்கள் திருச்சி உள்ள நாங்கள் பரவலாக இருக்கோம், நாங்கள் எல்லாம் கூடியிருக்கோம். எங்களை வந்து பட்டியலிடத்துலேருந்து வெளியேற்றணும், வெளியேற்றி தனி அரசாணை அமைக்கணும், இல்லைன்னா நாங்கள் திரும்ப போராட்டம் இந்த போராட்டம் தொடரும். எலெக்ஷனுக்கு அப்புறமும் இந்த போராட்டம் தொடரும். வந்து பார்த்தா மீண்டும் பட்டியலில் தொடர சொல்லியிருக்காங்க, இந்த பட்டியலில் தொடரும்போது உங்களோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொன்ன முதல்வர் சொன்ன கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு மீண்டும் பரிந்துரை செய்யணும், இந்த அரசாணை விரைவில் நிறைவேற்றப்படணும். தொடரும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம்.
இங்கே கூடியிருக்க திருச்சிவா தேவதர வேளாளர் அனைவரும் அரசியல் பட்டியலிலிருந்து பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்றும் எங்களை ஏற்கனவே இருந்த தேவேந்திர வேளாளர்கள் என்ற அரசாணையை திரும்ப வலியுறுத்தி மீண்டும் எங்களை பட்டியலத்தில் வெளியேற்றி எங்களோட அரசாணையை வழங்க வேண்டும் என்று இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சியில் மாபெரும் கூட்டத்துடன் நடைபெற்றிருக்கு. அனைத்து உறவுகளும் இங்கு ஒன்று கூடி எந்தவித கட்சி வேறுபாடுமின்றி இன்றைய வந்து அனைவரும் கூடி நின்று இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த அரசாணையை முதல்வர் அவர்கள் வெளியிட பரிந்துரைத்து மத்திய அரசுக்கு பரிந்துரைத்து அதை மீண்டும் வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு ஒருவேளை இது நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் மீண்டும் இந்த பட்டியலேற்றிற்காக எங்களோட போராட்டம் அடுத்த இடைத்தேர்தலின் போது வெளிப்படும் என்பதை மிக தெளிவாக நாங்கள் இதை எடுத்து கூறுகிறோம். நன்றி. இதில் கலந்து கொள்வது கீழே வண்ணாரப்பட்ட திடீர்நகர் மேலே கல்நாங்கிந்தர் உறையூர் கீழே பாண்டமங்கலம் அனைத்து தேவேந்திரபுர தேவாதனம் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து கட்சி வேறுபாடு பாடுபாடு இல்லாமல் எல்லாம் ஒன்றிணைந்து திருச்சி மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் அவருக்கே உறவு சந்தை அருகே இன்று நடைபெற்ற தேவேந்திரகுல வேளாளர் நலசங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. திருச்சி மாவட்ட தேவேந்திரகுல நலசங்கம் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் அரசவரணை நடைபெறவில்லை என்றால் பரிந்துரைக்கவில்லை என்றால் மீண்டும் இந்த போராட்டம் வேறுபாடு தொடரும் என்று இந்த திருச்சி மாவட்ட சார்பாக கலைஞர் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவிக்கிறோம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.